ஹை கேஸ் வெல்கம் எனக்கு இஸ் மிக்கேன் ஹியர் ஆண்ட் இன்னைக்கு நம்ம பர்சர்க் சாப்டர் 376 தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் நான் தான் ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். பட் நம்ம டேரக்டர் சாப்டருக்குள்ள போயிடலாம். ஃபைனல் சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கூஷான்ஸ் வந்து கட்ஸோட டீமை கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் கட்ஸால் அவங்களுக்கு எதிராக சண்டை போட முடியாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூஷானில் ரிக்கெட்டும் இருப்பான். எதுக்காக ரிக்கெட் கூஷான் கூட சேர்ந்தான் அண்ட் கட்ஸ் இப்போ நார்மலாகிட்டானா இல்லையா அப்படிங்கிறத இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கட்ஸால் கூஷானுக்கு அகேன்ஸ்டாக சண்டை கூட போட்டுருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்குள்ளே இருக்க பீஸ்ட் வந்து அவைக்க நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் கட்ஸ் அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா கட்ஸ் இவ்வளோ நாள் கழிச்சு காஸ்காவை இழந்ததில் ரொம்பவே உடஞ்சு போயிருப்பான். அதனால தான் கட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பான். ஏன்னா இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமாவும் அவன் காஸ்காவை இழந்தது, அதுவும் கிரிஃபித் கிட்ட இழந்தது, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் கட்ஸ் அவ்வளோ உடஞ்சு போயிருப்பான். அண்ட் ரிக்கெட் எப்படி கூஷான் கூட சேர்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஃபைனலாக ரிக்கெட்டோட கதை என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரிக்கெட் கடைசியாக ஃபால்கோனியாவில் இருக்கும்போது அவன் கிரிஃபித் அரைஞ்சிருப்பான். அண்ட் அதில் ராக்ஷாஸ் கோவப்பட்டு நைட்டோட நைட்டாக ரிக்கெட்டை கொல்ல வந்திருப்பான். பட் ரிக்கெட், சிலா, தன் தெய்வா மூணு பேரும் ஒன்று சேர்ந்து ராக்ஷாஸை டிஃபீட் பண்ணி அவங்க அந்த இடத்துல தப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க மூணு பேர் எங்க போயிருக்காங்க அப்படின்னா, டைரக்டா கூஷான் போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா சிலாத் கூஷானோட ராஜாவா எப்படியோ மாறி இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூஷானோட ராஜாவா இருந்தது கனிஷ்கா. கனிஷ்காவை கிரிஃபித் கொன்னதுக்கு அப்புறமா கூஷான் எம்பையருக்கு ராஜா இல்லாம இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சிலாத் வந்து பாக்கிரக்கா கிளான் மெம்பர் இல்லையா. இந்த பாக்கிரக்கா கிளான் அப்படிங்கிறவங்க கூஷான் நாட்டுல வாழ்ந்த ஒரு கிளான் தான். அந்த கிளான் மெம்பர்ஸோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் அசாசியன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலே இந்த கிளான்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூஷான் ராஜா வந்து பெரிய போர் நடக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி தான் பாக்கிரக்கா கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் கூஷான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கூஷான் எம்பையர்ல இருந்து இந்த பாக்கிரக்கா கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே வெளியேறி இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாக்கிரக்கா கிளானுக்கான அடையாளமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூலிப்படையாக தான் செயல்பட்டு வருவாங்க. காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்ற வேலையை இந்த பாக்கிரக்கா கிளான் மெம்பர் செஞ்சுட்டு வந்துருப்பாங்க. பட் சிலாத்துக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் சிலாத்து தான் அந்த பாக்கிரக்கா கிளான் லீடரோட பையனா இருப்பான். அதே சமயத்தில் சிலாத்துக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம கிளான் மறுபடியும் கூஷான்ல போயிட்டு ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். அதே மாதிரி கனிஷ்கா இறந்தோன்னு சிலாத் அவனோட கிளான் மெம்பர்ஸ் கூட்டு வந்து கூஷானா அவனோட கண்ட்ரோல் எடுத்திருப்பான். இதுதான் சிலாத் அண்ட் கிரிக்கெட்டோட கதை. இப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இப்போ ஸ்டோரியில் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, கடைசியாக சிலாத் அண்ட் சிலாத்தோட ஆளுங்க எல்லாருமே கட்ஸோட டீமை கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அண்ட் கட்ஸ் வந்து இப்போ சைலண்டாக இருப்பான். அவங்க கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே கூஷானுக்கு கூட்டு வராங்க. அண்ட் அவங்க கட்ஸை ஒரு சிறையில் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா கட்ஸ் வந்து இப்போ அன்கான்ஷியஸாக இருப்பான், அவன் யாருக்கிட்டுமே ஒழுங்காக பேசக்கூட மாட்டான். இந்த மாதிரி நிலைமையில கட்ஸ் இருந்தோன்னு சில்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவளோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்மில் போயிட்டு கட்ஸை எப்படியாவது அவனோட கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் ரிக்கெட் இருப்பான் இல்லையா, அவன் போயிட்டு சிலாத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கட்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லுவான். பட் சிலாத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அவங்க கூட சண்டை போட்டுருக்கேன், அந்த பிளாக் ஸ்வாட்ச்மேனை வெளியே விடுறது நமக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் தான் இப்போ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சில்கியை பார்க்க போவாங்க. அண்ட் சில்கி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா, அவளோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்மில் கட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா இல்லையா. அதனால் அவளும் அவுட் ஆஃப் கான்சியஸாக தான் இருப்பா. சில்கியை சுற்றி எல்லாருமே இருப்பாங்க, இஷிடோரோ, செர்பிகோ, ரோட்ரிக், ஃபேர்னிஸ் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே சில்கி எப்போ கண் விழிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ரூமில் எக்கச்சக்கமான விச்சஸ் இருப்பாங்க, அவங்களும் சில்கிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஃபேர்னிஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில்கி இதுக்கு முன்னாடி அவளோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்மில் இவ்வளோ நேரம் இருந்ததில்லை, மேபி அவளோட டீப் லேயருக்கு அவள் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த லேயரில் அவள் காணாமல் போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேர்னிஸ் சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்மில் அவங்க ஒரு ஒரு லேயராக தாண்டி தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அப்படி மட்டும் அவங்களுக்கு ரிட்டர்ன் வர பாதை தெரியல அப்படின்னா, அவங்களோட சோல் அந்த டீப் லேயரில் அப்படியே மாட்டிக்கும். பட் சில்கி இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக சில்கி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா, கட்ஸை மட்டும் அவங்களோட கண்ட்ரோல் ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டு இருப்பா. எப்படியாவது கட்ஸை கான்ஷியஸுக்கு கொண்டு வரதுக்காக அவள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி கட்ஸை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் போராடுறதை பார்த்து ரிக்கெட் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவான். அவங்களோட உயிரை கொடுத்து கட்ஸை காப்பாற்றுற அளவுக்கு கட்ஸுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சி ரிக்கெட் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் தெய்வா இருப்பான் இல்லையா, தெய்வா இவங்க பண்ணுற மேஜிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த கூஷான் எம்பையரில் பண்ணுற மேஜிக் வேற, அதை வந்து மந்திரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இந்த விச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மேஜிக் வேற. அதனால தெய்வா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பிளான் போடுவோம் அப்படின்னா, இந்த விச்சஸோட பவர்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆர்மி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருப்பான். உடனே ரோட்ரிக் இருக்கான் இல்லையா, ரோட்ரிக் போயிட்டு சிலாத்துக்கிட்ட பேசுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்கள் கூஷான் அட்டாக் பண்ண வரல அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சிலாத்துக்கும் அது தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி கூஷான் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க வந்து எது கேப்சர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட எல்லைக்குள்ள இவங்க வந்துட்டாங்க, நம்மளை அட்டாக் பண்ண தான் இவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் கட்ஸோட டீமை இவங்கலாம் சேர்ந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. பட் ரோட்ரிக் இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வரல, நாங்கள் எல்ஃபைமுக்கு போனோம், அந்த ஐலண்ட் வந்து அழிஞ்சு போச்சு, அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வரும்போது தான் தெரியாதனமா கூஷானோட எல்லைக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரோட்ரிக் சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் தெய்வா இருப்பான் இல்லையா, அவன் சிலாத்துக்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் இந்த விச்சஸ் எல்லாம் என்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன், அவங்களோட மேஜிக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஆர்மியை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தெய்வா சொல்லுவான். அதுக்கு சிலாத் அக்செப்ட் பண்ணிப்பான். உடனே ரோட்ரிக் இதை கேட்டு காண்டாயிடுவான். ரோட்ரிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் உங்கள் ஆர்மியில் வேலை செய்யறதுக்காக இங்கே வரல, நாங்கள் எங்களோட நாட்டுக்கு போனோம், எங்களை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் சிலாத் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து போகிறதுக்கு இன்னும் நேரம் வரல, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகதிங்க தான், எங்கள் நாட்டுக்கு அகதியாக வந்த யாராக இருந்தாலும் அவங்க எங்களோட படையில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலாத் சொல்லிடுவான். அப்போ தான் ரிக்கெட் இருப்பான் இல்லையா, அவன் போயிட்டு இஷ்டூர் அண்ட் பக்கி இவங்க ரெண்டு பேருக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ரிக்கெட் போயிட்டு பக்கி கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா ரிக்கெட் அண்ட் பக்கு ரெண்டு பேருமே பிளாக் ஸ்மித்தோட வீட்டில் மீட் பண்ணியிருப்பாங்க, அதாவது எக்லிப்ஸ் இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதனால ரிக்கெட் போயிட்டு பக்கு கிட்ட அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் பக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டான். உடனே ரிக்கெட் வந்து காஸ்கா பத்தி கேட்பான், அதுக்கும் பக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். உடனே ரிக்கெட்டுக்கு புரிஞ்சிடும், காஸ்காக்கு ஏதோ ஆயிடுச்சு, கண்டிப்பாக கிரிஃபித் தான் காஸ்கா ஏதோ பண்ணி
பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கெட் புரிஞ்சுப்பான். அதே நேரத்தில் ரோட்ரிக் இருப்பான் இல்லையா, அவன் சிலாத்திட்டு என்ன கேட்பான் அப்படின்னா, எதுக்காக நாங்க உங்க படையில வேலை செய்யணும், உங்களுக்கு ஆளா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சிலாத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்க ஒரு பெரிய போருக்கு போறோம், அதுக்கு எங்களுக்கு எக்கச்சக்கமான ஆளுங்க தேவைப்படுது, அந்த போர் வேற யாரு கூட இல்ல, ஃபால்கோனியாவோட ராஜாவான த ஃபால்கன் ஆஃப் லைட் கூட, அந்த ஃபால்கன் கிட்ட இந்த உலகத்தோட அடிப்படை விதிகளை மாத்தி எழுதுற சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த சில தினங்களா ஃபால்கனோட படையாட்கள் கூஷானோட எல்லையில தென்படுறாங்க. ஃபால்கனோட சக்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா எல்ஃபைமா அழிச்சதே அவன் தான். அவன் எல்ஃபைமா அழிச்ச மாதிரியே அடுத்து கூஷானையும் அழிக்க போறான். அவன் இந்த கூஷான் அழிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சோ அடுத்து ஃபால்கன் அதாவது கிரிஃபித் என்ன பண்ண போறான் அப்படின்னா, கூஷான தான் அட்டாக் பண்ண போறான். ஏன்னா கூஷான் எம்பையர் வந்து ரொம்ப பெரிய எம்பையர், அந்த எம்பையர் அட்டாக் பண்ணி அவனோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவனோட ஃபால்கோனியாவை விரிவுபடுத்திடலாம். அது கிரிஃபித் சின்ன வயசுல பிளான் போட்ட மாதிரியே அவனோட ஆசையை நிறைவேற்றும். அது மட்டும் இல்லாம கிரிஃபித் ஒரு கார்டன் மெம்பர், அவன் நினைச்சான் அப்படின்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி வித்இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஃபுல் கூஷானையும் அழிக்க முடியும். பட் அது அவனுக்கு தேவையில்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களோட நம்பிக்கை அவன் பெறணும், அவன் ஒரு ராஜாவா மாறணும். அவன் தன்னைத்தானே ராஜான்னு சொல்லிட்டு சுத்தினா யாருமே பார்க்க மாட்டாங்க, அவனை மக்கள் ராஜாவா அக்செப்ட் பண்ணணும். அதுக்காக தான் கிரிஃபித்தும் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான். சோ அடுத்து அவன் கூஷான் அட்டாக் பண்ணி அவனோட ஃபால்கோனியோட எல்லையை விரிவாக போறான். அண்ட் அதை தடுக்க சிலாத்தன் கச்சோட டீம் மெம்பர்ஸ் ட்ரை பண்ண போறாங்க. இதுதான் இப்போதைக்கு நடக்க போற புது ஆர்க். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுதான் ஃபைனல் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ பர்சக் கூடி சீக்கிரம் முடிய போது, ஆனா அந்த கூடி சீக்கிரம் எத்தனை வருஷம் அப்படின்னு தான் தெரியல, நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சேனல் கீக்ஸ் பீஸ்.